சாமுவேல் இஸ்ரேலரை ஆளுதல். கிரியத்து எயாரிமின் ஆள்கள் வந்து ஆண்டவரின் பேழையை தூக்கிச் சென்று குன்றின் மீதிருந்த அபினதாபின் வீட்டில் வைத்தனர். ஆண்டவரின் பேழையை காக்கும்படி அவன் மகன் எலியாசரை திருநிலைப்படுத்தினர். பேழை கிரியத்து எயாரிமில் பல நாள்கள் தங்கியது. 20 ஆண்டுகள் ஆயின. இஸ்ரேல் வீட்டார் அனைவரும் ஆண்டவரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தனர். இஸ்ரேல் வீட்டார் அனைவருக்கும் சாமுவேல் கூறியது, நீங்கள் முழு உள்ளத்தோடு ஆண்டவரிடம் திரும்பினால் வேற்று தெய்வங்களையும் அஸ்தரோதையும் உங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். உங்கள் உள்ளங்களை ஆண்டவருக்காக தயார் செய்யுங்கள். அவருக்கு மட்டுமே ஊழியம் செய்யுங்கள். பெலிஸ்தியர் கையில் நின்று அவர் உங்களை விடுவிப்பார். இஸ்ரேல் மக்கள் போகால்களையும் அஸ்தரோதையும் விலக்கிவிட்டு ஆண்டவருக்கு மட்டுமே ஊழியம் செய்தார்கள். மேலும் சாமுவேல், இஸ்ரேல் அனைவரையும் மிஸ்பாவில் ஒன்று கூட்டுங்கள், உங்களுக்காக நான் ஆண்டவரிடம் மன்றாடுவேன் என்றார். ஆகவே அவர்கள் மிஸ்பாவில் ஒன்று கூடி தண்ணீர் மொண்டு ஆண்டவர் திருமுன் ஊற்றி அன்று நோன்பிருந்து ஆண்டவருக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்து விட்டோம் என்று அறிக்கையிட்டார்கள். சாமுவேல் மிஸ்பாவில் தங்கி இஸ்ரேல் மக்களுக்கு தலைவராயிருந்தார். இஸ்ரேல் மக்கள் மிஸ்பாவில் ஒன்று கூடியதை பெலிஸ்தர் கேள்விப்பட்டனர். அப்போது பெலிஸ்தியர் தலைவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக புறப்பட்டார்கள். இதை கேட்ட இஸ்ரேல் மக்கள் பெலிஸ்தியரை முன்னிட்டு அச்சமுற்றார்கள். இஸ்ரேல் மக்கள் சாமுவேலிடம் கூறியது, நம் கடவுளாகிய ஆண்டவர் பெலிஸ்தியர் கை நின்று நம்மை காக்கும்படி அவரிடம் விடாமல் மன்றாடும். ஆகவே பால் குடிக்கும் ஓர் ஆட்டுக்குட்டியை சாமுவேல் பிடித்து அதை ஆண்டவருக்கு ஒரு முழு எரிபலியாக செலுத்தி இஸ்ரேலுக்காக அவரிடம் மன்றாடினார். ஆண்டவரும் அவர் தம் மன்றாட்டை கேட்டார். சாமுவேல் இவ்வாறு எலிபலி செலுத்தி கொண்டிருந்த போது பெலிஸ்தியர் இஸ்ரேலுடன் போரிட நெருங்கினர். அன்று ஆண்டவர் பெலிஸ்தர் மீது பேரிடி முழங்கச் செய்து அவர்களை கலங்கடிக்க அவர்கள் இஸ்ரேல் முன்பாக தோல்வியுற்றனர். இஸ்ரேல் மிஸ்பாவிலிருந்து புறப்பட்டு பெத்கார் பள்ளத்தாக்கு வரை பெலிஸ்தியரை தூக்கிச் சென்று அவர்களை வெட்டி வீழ்த்தினார்கள். சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து அதை மிஸ்பாவுக்கும் சுனாவுக்கும் நடுவில் நிறுத்தி ஆண்டவர் இதுவரை நமக்கு உதவி செய்தார் என்று கூறி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டார். பெலிஸ்தியர் சிறுமையுற்று அதன்பின் மீண்டும் இஸ்ரேல் எல்லைக்குள் வரவில்லை. சாமுவேலின் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரின் கரம் பெலிஸ்தியருக்கு எதிராக இருந்தது. எக்ரோன் முதல் காத்து வரை இஸ்ரேலிடமிருந்து பெலிஸ்தியர் கைப்பற்றியிருந்த நகர்கள் இஸ்ரேலுக்கு திரும்ப கிடைத்தன. பெலிஸ்தியரின் கையில் நின்று இஸ்ரேலர் தங்கள் எல்லை பகுதியை மீட்டு கொண்டனர். மேலும் இஸ்ரேலருக்கும் எமோரியருக்கும் இடையே அமைதி நிலவிற்று. சாமுவேல் தம் வாழ்நாள் முழுவதும் இஸ்ரேலுக்கு தலைவராய் இருந்தார். அவர் ஆண்டுதோறும் சுற்றுப்பயணம் செய்து பெத்தேல், கில்கால், மிஸ்பா ஆகிய இடங்களில் எல்லாம் இஸ்ரேலருக்கு நீதி வழங்கினார். பின்பு அவர் தம் வீடு இருந்த ரமாவுக்கு திரும்பி அங்கேயும் இஸ்ரேலருக்கு நீதி வழங்கினார். அங்கே ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் எழுப்பினார். அதிகாரம் 8. இஸ்ரேலர் தங்களுக்கு ஒரு அரசனை வேண்டல். சாமுவேலுக்கு வயது முதிர்ந்த போது அவர் தம் புதல்வர்களை இஸ்ரேலின் மீது நீதி தலைவர்களாக அமர்த்தினார். அவருடைய தலைமகனின் பெயர் யோவேல், இளையவனின் பெயர் அபியா. இவர்கள் பேயோர் கெபாவில் நீதி தலைவர்களாய் இருந்தனர். ஆனால் அவருடைய புதல்வர்கள் அவர் தம் வழிமுறைகளில் நடவாமல் பொருளாசைக்கு உட்பட்டு கையூட்டு வாங்கி நீதியை வழங்கவில்லை. எனவே இஸ்ரேலின் பெரியோர் அனைவரும் ஒன்று கூடி சாமுவேலிடம் ராமாவுக்கு வந்தனர். அவர்கள் அவரிடம், இதோ உமக்கு வயது முதிர்ந்து விட்டது, உம் புதல்வர்கள் உம் வழிமுறைகளில் நடப்பதில்லை, ஆகவே அனைத்து வேற்றினங்களிடையே இருப்பது போன்று ஒரு அரசனை நியமித்திரலும் என்று கேட்டுக்கொண்டனர். எங்களுக்கு நீதி வழங்க ஓர் அரசனை தாரும் என்று அவர்கள் கேட்டது சாமுவேலுக்கு தீதனப்பட்டது. சாமுவேல் ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டார்.
ஆண்டவர் சாமுவேலிடம் கூறியது, மக்கள் குரலையும் அவர்கள் உன்னிடம் கூறுவது அனைத்தையும் கேள், ஏனெனில் அவர்கள் உன்னை புறக்கணிக்கவில்லை, அவர்களை நான் ஆளாதபடி என்னைத்தான் புறக்கணித்து விட்டனர். நான் அவர்களை ஏப்து நின்று கொண்டு வந்த நாள் முதல் இந்நாள் வரை அவர்கள் என்னை புறக்கணித்து வேற்று தெய்வங்களுக்கு ஊழியம் செய்து அனைத்திலும் அவ்வாறே செய்தது போல் உனக்கும் செய்கிறார்கள். இப்போது அவர்கள் குரலுக்கு செவிகொடு, ஆனால் அவர்களை கண்டித்து எச்சரி. அவர்களை ஆளப்போகும் அரசனின் உரிமைகளை தெரியப்படுத்து. ஓர் அரசன் வேண்டுமென்று தம்மிடம் கேட்ட மக்களுக்கு சாமுவேல் ஆண்டவர் கூறிய அனைத்தையும் கூறினார். உங்கள் மீது ஆட்சி செய்யும் அரசனின் உரிமைகளாவன, அவன் உங்கள் புதர்வர்களை தன் தேரோட்டிகளாகவும் தன் குதிரை வீரர்களாகவும் வைத்துக் கொள்வான். அவர்களை தன் தேர்களுக்கு முன் ஓடச் செய்வான். அவன் அவர்களை ஆயிரத்தினர் தலைவராகவும் ஐம்பதின்மன் தலைவராகவும் தன் நிலத்தை உழுபவராகவும் தன் விளைச்சலை அறுவடை செய்பவராகவும் தேர் கருவிகளையும் செய்பவராகவும் நினைத்துக் கொள்வான். மேலும் அவன் உங்கள் புதல்வரை பரிமள தயனம் செய்கிறவர்களாகவும் சமைப்பவர்களாகவும் அப்பம் சுடுபவர்களாகவும் வைத்துக் கொள்வான். அவன் உங்கள் வயல்களிலும் திராட்சை தோட்டங்களிலும் ஒளிவ தோப்புகளிலும் சிறந்தவற்றை எடுத்துக்கொண்டு தன் அலுவலருக்கு கொடுப்பான். உங்கள் தானியத்திலும் திராட்சை பலனிலும் பத்தில் ஒரு பங்கை எடுத்துக்கொண்டு தன் காரிய தலைவருக்கும் அலுவலருக்கும் கொடுப்பான். உங்கள் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் உங்கள் கால்நடைகளில் சிறந்தவற்றையும் உங்கள் கழுதைகளையும் சொந்த அலுவலுக்காக பயன்படுத்துவான். உங்கள் மந்தைகளில் பத்தில் ஒரு பங்கு எடுத்துக்கொள்வான். நீங்கள் அவனுக்கு பணியாளர்களாய் இருப்பீர்கள். அந்நாளில் நீங்களே உங்களுக்காக தேர்ந்து கொண்ட அரசனை முன்னிட்டு முறையிடுவீர்கள். அந்நாளில் ஆண்டவர் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார். மக்களோ சாமுவேலின் குரலுக்கு செவி கொடுக்க மறுத்து, இல்லை, எங்களுக்கு கட்டாயமாய் ஒரு அரசன் வேண்டும், அனைத்து வேற்றின மக்கள் போலவே நாங்களும் இருப்போம், எங்கள் அரசன் எங்களுக்கு நீதி வழங்குவார், எங்கள் போர்களை முன்னின்று நடத்துவார் என்றனர். மக்கள் கூறியவை அனைத்தையும் சாமுவேல் கேட்டு அவற்றை ஆண்டவர் காதில் போட்டு வைத்தார். ஆண்டவர் சாமுவேலிடம் கூறியது, அவர்கள் குரலுக்கு செவி கொடுத்து அவர்கள் மீது ஓர் அரசனை ஆளச் செய். பின்பு சாமுவேல் இஸ்ரேல் மக்களை பார்த்து ஒவ்வொருவரும் தம் நகருக்கு செல்லட்டும் என்றார். அதிகாரம் 9. சவுல் சாமுவேலை சந்தித்தல். பென்யமீன் குலத்தில் கீசி என்ற ஆற்றல் மிகு வீரர் ஒருவர் இருந்தார். அவர் பென்யமீனின் அபியாவுக்கு பிறந்த பெக்கோராத்தின் மகனான செரோரின் மகன் அபியேலுக்கு பிறந்தவர். அவருக்கு சவுல் என்ற ஓர் இளமையும் அழகும் கொண்ட மகன் இருந்தார். இஸ்ரேலின் புதல்வருள் அவரை விட அழகு வாய்ந்தவர் எவரும் இலர். மற்ற அனைவரையும் விட அவர் உயரமானவர். மற்ற அனைவரும் அவர் தோல் உயரமே இருந்தனர். சவுலின் தந்தை கீசின் கழுதைகள் காணாமற் போயின. கீசு தம் மகன் சவுலை அழைத்து, பணியாளன் ஒருவனை உன்னோடு கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேடிப்போ என்றார். அவர் எப்ராயிம் மலைநாட்டையும் சாலிசா பகுதியையும் கடந்து சென்றார். அவற்றை காணவில்லை. சாலிம் நாட்டு வழியே சென்றார். அங்கும் அவை இல்லை. பென்யமீன் நாட்டை கடந்து சென்றார். அங்கே அவை தென்படவில்லை. பிறகு அவர்கள் சூபு நாட்டுக்கு வந்தபோது சவுல் தம் பணியாளரிடம், வா, நாம் திரும்பிச் செல்வோம், ஏனெனில் என் தந்தை கழுதுகளை மறந்துவிட்டு நம்மை பற்றி கவலை கொள்வார். அதற்கு பணியாள், இதோ இந்நகரிலே கடவுளின் அடியவர் ஒருவர் இருக்கிறார். அவர் பெரும் மதிப்புக்கு உரியவர். அவர் சொல்வதெல்லாம் அப்படியே நிகழ்கிறது. ஆகவே நாம் அங்கே செல்வோம். ஒருவேளை நாம் செல்ல வேண்டிய வழி எதுவென்று அவர் நமக்கு எடுத்துரைப்பார் என்றான். சவுல் தம் பணியாளிடம், சரி, செல்வோம், ஆனால் அவருக்கு நாம் என்ன கொடுப்போம், ஏனெனில் நம் பையிலிருந்த அப்பம் தீர்ந்துவிட்டது, கடவுளின் அடியவருக்கு அன்பளிப்பு தர எதுவும் இல்லையே, என்ன செய்வோம் என்றார். பணியால் சவுளை நோக்கி, இதோ என் கையில் இன்னும் 3 கிராம் அளவுள்ள வெள்ளி இருக்கிறது, இதை கடவுளின் அடியாருக்கு தருவேன், அவர் நம் வழியே நமக்கு எடுத்துரைப்பார் என்றான். அக்காலத்தில் இஸ்ரேல் கடவுளின் திருவுளத்தை நாடி செல்வோர் வாருங்கள், திருக்காட்சியாளரிடம் செல்வோம் என்பர். ஏனெனில்
இன்றைய இறைவாக்கினர் அன்று திருக்காட்சியாளர் என்று அழைக்கப்பட்டார். சவுல் தம் பணியாளிடம், நீ சொன்னது சரியே, வா செல்வோம் என்றார். அவர்கள் கடவுளின் அடியார் இருந்த நகருக்கு சென்றனர். அவர்கள் நகரின் மேட்டில் ஏறி கொண்டிருந்த போது இளம் பெண்கள் தண்ணீர் எடுத்து வருவதைக் கண்டு அவர்களிடம், திருக்காட்சியாளர் இங்கே இருக்கிறாரா என்று கேட்டனர். அதற்கு அவர், ஆம், உங்களுக்கு முன்பே வந்துவிட்டார், விரைந்து செல்லுங்கள், இன்று அவர் நகருக்குள் வந்துள்ளார், இன்று தொழுகை மீட்டில் மக்களுக்காக பழி செலுத்தப்படுகிறது, நீங்கள் நகருக்குள் நுழையும் போது உண்பதற்காக அவர் தொழுகை மீட்டுக்கு ஏறி செல்வதற்கு முன்பே அவரை நீங்கள் காண்பீர்கள், ஏனெனில் அவர் சென்று பழிக்கு ஆசி வழங்கும் வரை மக்கள் உண்ண மாட்டார்கள், பிறகுதான் அழைக்கப்பட்டோர் உண்பர், உடனே சென்றால் இப்போதே நீங்கள் அவரை காணலாம் என்றனர். அவ்வாறே அவர்கள் நகருக்குள் சென்றார்கள். அவர்கள் நகரின் மையத்திற்கு சென்று கொண்டிருந்த போது தொழுகை மேட்டுக்கு வந்து கொண்டிருந்த சாமுவேல் அவர்களுக்கு எதிரே வந்தார். சவுல் வருவதற்கு ஒரு நாளுக்கு முன்பே சாமுவேல் செவியில் விழும்படி ஆண்டவர் வெளிப்படுத்தியிருந்தது. நாளை இந்நேரம் பென்யமீன் நாட்டினன் ஒருவனை உன்னிடம் அனுப்புவேன், என் மக்களான இஸ்ரேலின் தலைவனான அவனை நீ திருப்பொழிவு செய், பெலிஸ்தரின் கையில் நின்று அவன் என் மக்களை விடுவிப்பான், என் மக்களை நான் கண்ணோக்கினேன், அவர்களின் கூக்குரல் என்னிடம் வந்துள்ளது. சாமுவேல் சவுலை கண்டதும் ஆண்டவர் அவரிடம், இதோ நான் உனக்கு சொன்ன மனிதன், இவனே என் மக்கள் மீது ஆட்சி புரிவான் என்றார். சவுல் வாயிலின் நடுவே சாமுவேலை நெருங்கி, திருக்காட்சியாளரின் வீடு எங்கே, தயகூர்ந்து சொல்லும் என்று கேட்டார். சாமுவேல் சவுலுக்கு கூறியது, நானே திருக்காட்சியாளன், எனக்கு முன்பாக தொழுகை மீட்டுக்கு செல், இன்று நீ என்னோடு உண்ண வேண்டும், உன் உள்ளத்தில் இருப்பது அனைத்தையும் நாளை காலையில் நான் உனக்கு எடுத்துரைத்து உன்னை அனுப்பிவிடுகிறேன், 3 நாளுக்கு முன் காணாமற் போன கழுதிகளை பற்றி கவலைப்பட வேண்டாம், ஏனெனில் அவை அகப்பட்டுவிட்டன, இஸ்ராயலின் முழு விருப்பமும் யார் மீது, உன் மீதும் உன் தந்தையின் வீட்டார் அனைவர் மீதும் அன்றோ. சவுல் மறுமொழியாக கூறியது, இஸ்ரேலில் மிக சிறியதான பென்யமீன் குலத்தை சார்ந்தவன் என்றோ நான், பென்யமீன் குலத்தில் அனைத்து குடும்பங்களிலும் என்னுடையது மிக சிறியதென்றோ, பின்பு நீர் ஏன் என்னிடம் இவ்வாறு பேசுகிறீர்? பின்னர் சாமுவேல் சவுலையும் அவருடைய பணியாளரையும் உணவறைக்கு கூட்டி வந்து அழைக்கப்பட்டிருந்த ஏறத்தாழ 30 ஆள்களும் அவர்களுக்கு முதலிடம் கொடுத்தார். மேலும் சாமுவேல் சமையல்காரனை நோக்கி, நான் உன்னிடம் ஒரு பங்கை கொடுத்து பத்திரப்படுத்த சொல்லியிருந்தேனே, அதை கொண்டு வந்து வை என்றார். சமையல்காரன் ஒரு தொடையை அதன் மேற்பாதியோடு எடுத்து வந்து சவுலுக்கு முன் வைத்தான். அப்போது சாமுவேல், இதோ உனக்கு முன்பாக வைத்திருப்பதை சாப்பிடு, நான் மக்களிலிருந்து அழைத்தது முதல் இது உனக்காக எடுத்து வைக்கப்பட்டிருந்தது என்றார். அன்று சவுல் சாமுவேலுடன் உண்டார். பிறகு அவர்கள் தொழுகை மேட்டிலிருந்து இறங்கி நகருக்கு வந்தனர். சாமுவேல் சவுலுடன் மாடியில் பேசிக்கொண்டிருந்தார். சாமுவேல் சவுலை அரசராய் நிலைப்படுத்துதல். அவர்கள் வைகரையில் துயில் எழுந்தனர். சாமுவேல் மாடியில் இருந்த சவுலை அழைத்து, எழுந்திரு, நான் உன்னை அனுப்பி விடுகிறேன் என்றார். சவுல் எழுந்தார். பின் அவரும் சாமுவேலும் இருவருமாக வெளியே சென்றனர். அவர்கள் நகரின் எல்லை வரை வந்தபோது சாமுவேல் சவுலை நோக்கி, பணியாளை நமக்கு முன் நடந்து போகச் சொல் என்றார். அவ்வாறே அவனும் முன்னே நடந்து சென்றான். அப்பொழுது சாமுவேல் சவுலிடம், நீ சற்று நில், கடவுளின் வார்த்தையை நான் உனக்கு தெரிவிக்க வேண்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு.